Wow! Vanakkam guys, naan umma adhi papa para Kashmira trailer reaction. Naan ungo kuda sende first time papa para Kashmira. Everything papa, let's start. 3, 2, 1, go! ஏழு ஜென்மத்தின் பிறவி பயனும் தவமும் வில்லாய் அந்த தீவினையை துளைக்கும். எந்த ஒரு வில்லுக்கும் பொருத்தமான அம்பு தேவை. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இங்கு காரண காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை காஷ்மோரா. சந்தேகம் இல்ல, இல்ல ஆயிரத்தில் ஒரு மாதிரி மட்டும் இருக்கவே இருக்காது சொல்லுவேன். ஆயிரத்தில் அருமையான படம் பட் அது ஏன் ஓடலனா அது ஏன் மூவி நிறைய கண்டென்ட் அவர் நல்லா வச்சிருந்தாரு பட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஏ கண்டென்ட் கம்மி பண்ணியிருந்தா யூஏ இருந்தா நல்லா ஓடிக்கலாம். பட் இந்த படம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. பார்த்த வரைக்கும் கார்த்திக் சார் மொட்டை அடிச்சிருக்காரு. ஒரு ஆக்டருக்கு முடி ரொம்ப முக்கியம். அது எழுந்து ஒரு படம் பண்ணுறான்னா அருமை சார். இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆக்டர் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. பட் இந்த படம் பார்த்து எனக்கு லைட்டாக ஃபீல் வருது பாஜிராவ் மஸ்தானி மாதிரி. ஏன்னா நைன்த்லேருந்து கீழேருந்து வரும்போது கத்தி இப்படியே டிபி போட்டுக்கொண்டு ஒரு வாட்டி பண்ணுவாங்க அப்படி பாஜிராவ் மஸ்தானியில். இல்லை மொட்டை சின்ன வாழை வீசும்போது அதுவும் பாஜிராவ் மஸ்தானிலே ரன்வீர் சிங் அப்படி பண்ணுவார். அந்த மாதிரி ஸ்லைட் ஃபீலிங் எனக்கு வருது படம் ஃபுல்லாக. அதுவே இருந்தால் சத்தியமாக நல்லா இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரியை ட்ரை பண்ணி நல்லா இருந்தால் படம் செம்மையாக இருக்கும். ஓம் பிரகாஷ் இந்த படத்தோட சினிமாக்கா சீரியஸ்லி இந்த ட்ரெய்லர் பார்த்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சினிமாகிராஃபர் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் ஒரு ஆங்கிள்ஸ் இல்லை ட்ரோன் ஷாட் கோப்ரோ ஷாட் எல்லா கேமரா ஷாட்டும் அருமையான இருக்கு. எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் லைட்டிங் எல்லாம் சூப்பர். இன்னும் டைம் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். படத்தோட எடிட்டர் ஜேவி ஷாபு ஜோசப்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் 2 மினிட்ஸ் கட் அருமையான கட் சொல்லலாம். படமும் ஒரு 2.5 ஹவர் 3 ஹவர்ஸ்லாம் இருந்தால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னா என்ன இவ்வளோ லாங்காக இருக்குது என்ன போக மாட்டாங்க. நைட் ஷோ போகிறது 3 மணி ஆகும் அதனால போக மாட்டாங்க நைட் ஷோ எல்லாம். ஸோ 2.5 ஹவர் இஸ் அ பர்ஃபெக்ட் டைமிங் டு கட். அந்த 2.5 ஹவர் மட்டும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா சார் டேரக்டர் சொல்கிறது கேட்காம கொஞ்சம் அவராக முடிவு எடுத்து கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணி. பட் இந்த படத்தோட கேப்டன் ஆர்ஷிப் கோகுல் எல்லாம் லேட்டாக சொல்கிறேன். ஏன்னா அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு சொல்லலாம். ஒரு பின்னாடி பாகுபலி மாதிரி படம் கண்டிப்பாக இது இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சீனும் எனக்கு செம்மையாக இருக்குது. ஃபியூச்சரில் ஒரு சிங்கரோ எதுவும் எனக்கு சரியாக தெரில. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ராஜா இல்லை தளபதி என்னன்னு தெரில வாழை வச்சு சும்மா வீசினே இருக்காரு. ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று போகுது எல்லாரையும் சாவடிக்கிறாரு. கார்த்தி சார் இந்த படத்தில் நீங்கள் அருமையான ஒர்க் பண்ணியிருப்பீங்க டவுட்டே இல்லை. ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது பத்துக்கா வெயிட்டிங். இந்த ரியாக்ஷன் பிடிச்சினா கீழே தம்ஸ் அப் பண்ணுறது தம்ஸ் அப் கொடுங்க. அப்படி இல்லையா தம்ஸ் அப் ஊற்றுங்க. எதாவது கமெண்ட்ஸ்னா கீழே கூட நல்லா கமெண்ட்ஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கழி கழி ஊற்றுறீங்க. என்ன வேணா ஊற்றுங்க எனக்கு கவலை இல்லை. மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோன்னு கூட சொல்லுவோம். நன்றி வணக்கம்.